நடுவரவர்களே, எனக்கு முன்னாடி பேசினாங்க பாரு, ஒரு தங்காச்சி. அவங்க லீவு நாளில் கோயில் திருவிழாவுக்கு போவாங்களாம். சாமி கும்பிட்றாங்களோ இல்லையோ பாட்டு பாடுவாங்களாம், ஆட்டம் போடுவாங்களாம். அதுவும் என்ன பாட்டு? லக்கா மாட்டிக்கிச்சு, லக்கா மாட்டிக்கிச்சு, லக்கா மாட்டிக்கிச்சு, கிக்கான ஃபிகரு அப்படின்னு பாட்டு பாடுவாங்களாம். அதுதான் ஏதோ சின்ன புள்ள விவரம் பத்தல. நம்ம நடுவர் ஐயாக்கு என்னங்கய்யா வந்துச்சு? அவரும் கூட சேர்ந்து டூயட் பாடிட்டு இருக்காரு. இது எங்கன்னா சிரமப்படுது, கூட சேர்ந்து பாடலாம் அப்படின்ட்டு கூட ஒரு ஒத்தாசை பண்ணேன். எனக்கு டூயட் பாடணும்னா எனக்கு ஆள் இருக்கு டூயட் பாடுறதுக்கு எனக்கு வீட்டில். இது எங்கன்னா நடக்குமா? இங்க என்ன சினிமாவா ஓடிட்டு இருக்கு? ஐயா, எந்த கோயில் திருவிழா இன்னைக்கு எந்த கோயில் திருவிழாவை எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் முடிகிற கோயில் திருவிழா கிடையாது. எங்கே பார்த்தாலும் அடி தடி வெட்டு குத்துன்னு ரகலையாக தான் முடிஞ்சிட்டு இருக்கு. இவங்க எங்கே காதல் பாட்டை பாடிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க? அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க பாருங்க, எப்படி எப்படி காலையில் சண்டை போட்டுக்குவாங்களாம் லீவு நாளில் புருஷனும் பொண்டாட்டியும், சாயந்தரம் ஒன்றா சேர்ந்துக்குவாங்களாம், ஒன்றா சேர்ந்து பார்க்கு பீச்சுன்னு சுற்றுவாங்களாம். இது எந்த வீட்டில்னா நடக்குமா? சாயந்தரம் காலையில் சண்டை போட்டோன்னே நேரம் அவன் எங்கே தெரியுமா போவான்? டாஸ்மாகுக்கு போய் சரக்கடிச்சிட்டு வருவான். அவன் சாயந்தரம் வீட்டுக்கு வந்தா தானேம்மா நீ பார்க்கு பீச்சுன்னு போய் சுற்ற முடியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வடையோட விலை 1 ரூபா, ஒரு ஃபோன் கால் பேசணுன்னா 10 ரூபா செலவாச்சு. ஆனால் இன்னைக்கு ஒரு வடையோட விலை 10 ரூபா, ஒரு ஃபோன் பேசுறதுக்கு 1 ரூபா. அப்போ மாற்றம் நடந்திருக்குதா இல்லையா? மாற்றம் அடைஞ்சிருக்குமா. ஒரு காலத்தில் வடை வந்து 1 ரூபா, ஃபோன் பேச 10 ரூபா. இப்போ ஃபோனுக்கு 1 ரூபா, வடைக்கு 10 ரூபான்னீங்களா? பருப்பு வடை 50 ரூபாய்க்கு விற்கிதுமா, 50 ரூபாய்க்கு. இனிமே பொம்பளை பிள்ளைகளுக்கு வரதட்சணை கொடுக்கறதுக்கு தங்கம் வெள்ளியோட பருப்பு ஒரு 5 மூட்டை எழுந்துப்போம், எல்லா வேலைகளும் சரியா பெர்ஃபெக்ட்டா நடந்துட்டு இருக்கும். எப்படின்னா ஒரு சாட்டையில இருந்து விடப்பட்ட பம்பரம் கணக்கா ரொம்ப சீரா சிறப்பா போயிட்டே இருக்கும். ஆனா விடுமுறை நாட்கள், வேலை நாட்களில் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒரு ஒரு வேலை, ஒரு சில வேலைகளை நம்ம ஒத்தி போட்டுக்கிட்டே வருவோம். நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம்னு இப்படி ஒத்தி போட்டுகிட்டே வருவோம் பாருங்கள். அது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பூதாகரமாக பெருசாக நம்ம முன்னாடி மூட்டை மாதிரி சேர்ந்து நிற்கும். அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் 4 ஹாலிவுட் பேய் படத்தை பார்க்க வேண்டிய தெம்பு இருக்கணுங்கய்யா உங்களுக்கு. அப்படி என்னதான் இந்த விடுமுறை நாட்களில் வேலை செய்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? காய்கறி வாங்கிறது, கணக்கு பண்ணுறது, மாவு ருப்புறது, மடித்து வைக்கிறது, ஏடிஎம் போகிறது, ஏறி ஒற்றை அடிக்கிறது, பட்டன் தைக்கிறது, பட்ஜெட் போடுறது, சாமி கும்பிட்றது, இஸ்திரி போடுறது, தைக்கிறது, தொடைக்கிறது, கழுவுறது, மொழுவுறதுன்னு எத்தனை வேலைங்க ஐயையே தாங்க முடியல சாமி. இந்த விடுமுறை நாட்களில் பல சுகங்கள் உண்டு, நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் அத்தனை சுகங்களையும் தாண்டி சுமைகள் தான் ஒரு பெரிய பாரமாக நம்மளை அழுத்திக்கிட்டே இருக்குது. ஆக விடுமுறை நாளில் எழுந்துக்கிறதே ஒரு 8-9 ஆயிடுச்சு. சாவகாசமாக எழுந்து பல்ல வழக்கி பேப்பரை படித்து ஒரு 11 மணிக்கு டிஃபனை முடித்து வெளியே போக வேண்டியது. போயிட்டு இந்த ஊறுறது, நடக்கிறது, தேயறது, துடிக்கிறது, துள்றதுன்னு எல்லா என்னென்ன நான்வெஜ் ஐட்டம் இருக்குதோ மொத்தத்தையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் தள்ளுறது. தள்ளிட்டு இதை செய்ய அதை செய்ய, சரி மனைவி என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்பெஷலாக ஏதாவது செய்யலான்ட்டு முழுசாக எல்லாத்தையும் செஞ்சு முடித்து சாப்பிட்டு எழுந்து பார்த்தா 4 மணி ஆகிட்டுருக்கும். ஒரு விடுமுறை நாளில் ஒரு குட்டி தூக்கம் போடலன்னா அந்த ஜென்ம சாபல்யம் அடையுங்களா? அதனால் ஒரு சின்ன குட்டி தூக்கம் போட்டு எழுந்து பார்த்தா 6 மணி. இந்த 6 மணிக்கு மேலே என்ன வேலையை செய்ய முடியும்? ஆமாம், நம்ம தங்கச்சி சொன்னாங்க லீவு நாள் ஸ்கூலுக்கு என்னன்னா ஸ்கூலில் வந்து பிள்ளைங்களுக்கு குவார்ட்டர்லி ஹாஃப்லி எல்லா லீவும் இருக்குதுன்னு.
இந்த குவார்டலி ஆஃபலி எல்லாத்துலேயும் ஒரு க்வெஸ்சன் பேப்பரை கொடுத்துட்டு இதை எழுதணும்னு அந்த பிள்ளைங்க தலையில் கட்டி வச்சிடுறாங்க. அதுங்களுக்கு சாதாரணமாக ரெண்டு நாள் வந்தாலே அதுங்களுக்கு தலை இடி விழுந்த கதை தான். ஆக்டிவிட்டி ஒர்க்கு, ப்ராஜெக்ட் ஒர்க்கு, லொட்டு லொசுக்குன்னு மொத்த ஹோம் ஒர்க்கையும் அந்த பிள்ளைங்களோட தலையில் கட்டி வச்சுட்டு பாவம் அதுங்களும் என்ன பண்ணும், எல்லா விளையாட்டையும் விளையாடிட்டு 6 மணிக்கு மேலே அப்படியே மந்திரிச்சு விட்ட கோழிங்க மாதிரி அப்பாவை பார்க்கும், அம்மாவை பார்க்கும், டிவியை பார்க்கும், ரேடியோவை பார்க்கும். நாம் எல்லாரும் விடுமுறை நாட்களை ரொம்ப அருமையாக நேசிக்கிறோம். எல்லாருக்குமே விடுமுறை நாட்கள் சுகமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் பெரும்பான்மையான விடுமுறை நாட்கள் என்பது ஒரு பெரிய காட்டாற்று வெள்ளத்தை கடந்து போகிற மாதிரியான ஒரு அயற்சியை தான் கடைசியில் முடிவில் கொண்டு போய் விடுதுன்னு சொல்லி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.